ஹாய், வெல்கம் டு நஃபி டெய்ல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் என்னென்னா சம்மர் ஷவர், ரிட்டன் பை எமிலி டிக்கின்சன். சம்மர் ஷவர் வந்து ரொம்ப சிம்பிளான போயம். சம்மர் ஷவர்னால் என்ன அர்த்தம்னா கோடை மலை, அதாவது ஒரு வெதர் சேஞ்ச்னால் வருத மலையை வந்து ரொம்ப அழகாக லிட்ரேச்சரில் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட லிட்ரரி டேர்ம்ஸில். அதுதான் இந்த போயம். இது ஒரு 4 ஸ்டான்ஸா போயம். ஈச் ஸ்டான்ஸா கண்டெயின் 4 லைன்ஸ். அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த போயமில் பார்ப்போம். த சம்மர் ஷவர் இஸ் அ போயம் ரிட்டன் பை எமிலி டிக்கின்சன். திஸ் போயம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ ட்ராப் ஃபெல் ஆன் த ஆப்பிள் ட்ரீ. அதாவது இந்த போயமுக்கு வந்து இன்னொரு பேர் இருந்திருக்கு, ட்ராப் ஃபெல் ஆன் த ஆப்பிள் ட்ரீ. அதாவது யூஸ்வலாக வந்து எப்படின்னா போயமை நேம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து அந்த போயமோட நேமாக இருக்கும். லேட்டர் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பப்ளிஷ் பண்ணும்போது தான் சம்மர் ஷவர் அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த போயமுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வர இந்த போயமுக்கு வந்து எ ட்ராப் ஃபெல் ஆன் த ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போயமை இவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இந்த போயமை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. த சம்மர் ஷவர் இஸ் அபவுட் ரெயின் ட்ராப்ஸ் ட்யூரிங் சம்மர். அதாவது சம்மரில் வரக்கூடிய மழையை வந்து எப்படி வந்து நேச்சர் ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத அவங்களோட வேர்ட்ஸில் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரை லேண்டில் வந்து வாட்டரோட ஜாய் வந்து எப்படி இருக்குங்கிறத இவங்களோட வேர்ட்ஸ் வந்து இந்த போயமில் ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்கும். இதில் வந்து நிறைய அன்யூஷுவல் மெட்டாஃபர்ஸ், அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபீலிங்கை வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கின்சனுக்கு வந்து ஒரு அன்கேனிங்கான டேலண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு லோக்கலான இன்சிடெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், ஒரு அவ்வளோ வித்தியாசமாக வந்து அவங்க எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், ஒரு ரெயின்போவோ இதோ ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், அப்படி ஒரு கனெக்ஷன் கொடுத்து அவங்க ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த போயமும். சம்மர் ஷவர், சம்மரில் வரக்கூடிய ஒரு சின்ன மலையை வந்து எமில் டிக்கின்சன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்றதை இந்த போயம் லைன்ஸ் மூலமாக பார்ப்போம். எ ட்ராப் ஃபெல் ஆன் த ஆப்பிள் ட்ரீ, அனதர் ஆன் த ரூஃப், ஹாஃப் அ டசன் கிஸ் த ஏவ்ஸ் அண்ட் மேட் அ கேபிள் ஆஃப். அதாவது மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா சம்மரில் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரிசில் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ தான் ஒரு ஒரு ட்ராப்பாக வந்து ட்ரிசில் ஆக ஆரம்பிக்கும். ட்ரிசில் ஆக ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் வந்து ஆப்பிள் ட்ரீயில் ஃபெல் ஆகுது, அதுக்கடுத்து ரூஃபில் ஃபெல் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் டசன் கொஞ்சமாக வந்து அந்த ஏவ்ஸில் வந்து ஃபெல் ஆகுது, அதுக்கப்புறம் கிராபிள் ஆஃப். கிராபிள் ஆஃப்னா அந்த சட சடன் எல்லா துணியும் கீழே வரும்போது அது வந்து அந்த சவுண்டு கேட்குறத வந்து அவங்க கிராபிள் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ தான் ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இஃப் யூ வெண்ட் அவுட் டு ஹெல்ப் த ப்ரூக், அதில் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுச்சுன்னா சிலது வந்து ப்ரூக்குக்கு போயிடுச்சு. ப்ரூக்குக்கு போயிடுச்சுன்னா அது வந்து வாட்டர் ஃபால்லேருந்து நிறைய அப்படி மழை பெஞ்சு வாட்டர் ஃபால்லேருந்து நிறைய தண்ணி வந்து விழ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேட் வெண்ட் டு ஹெல்ப் த சி. இப்போ நேராக வந்து ப்ரூக்லேருந்து ஆறுலேருந்து எங்கே ரிவர் போகும், ரிவர்லேருந்து தண்ணி நேராக எங்கே போகும், சீக்கு போகும். ஸோ வந்து ப்ரூக்லேருந்து விழுந்து நேராக வந்து அது சீக்கு போகுது. மை செல்ஃப் கன்சர்டட் வேர் தி பர்ஸ் வாட் நெக்லஸ் குட் பி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எங்கேருந்து இந்த மாதிரி பேர்ஸ்லாம் வந்து விழுது, இந்த இது வந்து எந்த நெக்லஸாக இருக்கும். அதாவது வந்து அவங்க அந்த ட்ரெயின் ட்ராப்லெட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸாஜரேட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த மழை பெஞ்சவொன்னே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்கங்கே அந்த லீவ்ஸில் ட்ரீலலாம் வந்து ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அந்த ட்ராப்லெட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு விலை உயர்ந்த பேர்லோட இதை கம்பேர் பண்ணுன்னு தெரியல, இதை எந்த நெக்லஸில் யூஸ் பண்ணுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசுகிறாங்க. டஸ்ட் ரீப்ளேஸ்ட் இன் ஹாய்ஸ்டர்ட் ரோட்ஸ். அதாவது ரோடு ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்கும், நேச்சுரலாக மழை பெஞ்சு முடிச்சோட அந்த ரோடே அப்படி க்ளீனான மாதிரியாக தான் இருக்கும். அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, டஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படிங்காங்க. பேர்ட்ஸ் ஜொகசர் சங், அதாவது என்னென்னா பேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாயாக வந்து பாட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்ஷைன் த்ரோ இட்ஸ் ஹேட் அவே. இப்போ நேச்சுரலாக மழை பெய்ய ஆரம்பித்தாலே க்ளவுட்ஸ் வந்து சன்னை மூடிடும், அதான் சன்ஷைன் த்ரோ இட்ஸ் ஹேட் அவே. த ஆர்ச்சர்ட் ஸ்பேங்கிள்ஸ் ஹங், ஆர்ச்சர்ட்ஸ்னால் வந்து ஃப்ரூட் கார்டன்ஸ். அதாவது மழை பெஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஒரு ட்ரீ வந்து லைட்டாக பசியாக இருந்தாலும் மழை பெஞ்சு முடிச்சப்பறம் ரொம்ப அப்படி பச்சை பசியான இந்த மாதிரி இருக்கும். அதான் இந்த ஃப்ரூட்ஸ் ஆர்ச்சர்ட்ஸ்னால் ஃப்ரூட் கார்டன். ஃப்ரூட் கார்டன் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே அப்படி புதுசான மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாதிரியான ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு இந்த ரெயின் முடித்தவுடனே. அதை அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க, அந்த ரெயின்னால் என்னெல்லாம் மாறி இருக்குது, என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து நேச்சர் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத வந்து அவங்க இந்த 4 ஸ்டான்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அடுத்து த ப்ரீஸஸ் ப்ராட் டிஜெக்டட் லூட்ஸ். அதாவது வந்து இப்போ கூலான ஒரு ப்ரீஸ் வருது, அந்த ப்ரீஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெயின் வந்து எல்லாத்தையும் பாத் பண்ணியிருக்கு அப்படிங்காங்க. அதாவது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணியிருக்கு, குளிப்பாட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்ட் புட் அவுட் த சிங்கிள் ஃப்ளாக், ஈஸ்ட் புட் அவுட் த சிங்கிள் ஃப்ளாக்னால் என்னென்னா சன் வந்து திருப்பி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். சம்மர் ஷவர் தான், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், ஏன்னா சும்மா ஒரு வெதர் சேஞ்ச்னால வருது ஒரு ரெயின் தானே. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த ரெயின் முடிஞ்சவுடனே திருப்பி வந்து சன் வர ஆரம்பிக்கும். அண்ட் சைன் த ஃபிட்டி அவே, அதாவது வந்து இப்போ ரெயினை வந்து போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் சம்மர் ஷவர் போயம், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் போயம், ரிட்டன் பை எமிலி டிக்கின்சன். தேங்க்யூ.